பொதுவா ஆண்களுக்கு ஏற்படும் ஒசோஸ்போமியா, ஒலிகோஸ்போமியா, வெரிகோசிஸ், லோ டெஸ்டாஸ்டரான் போன்ற பிரச்சனைகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். விழுப்புரத்தில் கிசான் திட்டத்தில் போலியாக இணைந்தவர்களின் வங்கி கணக்குகளில் இருந்து 13.25 கோடி ரூபாய் திரும்ப பெறப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் காமராஜிடம் கேட்டு பெறலாம். காமராஜ், கிசான் திட்ட முறைகேட்டிலிருந்து திரும்ப பெறப்பட்ட பணம் குறித்தும் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டவர்களிடமிருந்து இதுவரை எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். விவசாயிகள் பயன்பெறும் விதத்தில் பிரதம மந்திரி கிசான் திட்டம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. விழுப்புரத்தில் கிசான் திட்டத்தில் முறையில் நடைபெற்றிருப்பதாக தகவல் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனடுத்து வழக்கானது சிபிசி அடிக்கு மாற்றப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கடந்த ஏப்ரல் மாதத்துல வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜூலை மாதம் வரையும் பார்த்தீங்கன்னா 1,08,000 பேர் பதிவு பெற்றிருந்தாங்க. அதுல வந்து 1,06,000 பேர் வந்து முறைகேடாக, அது விவசாயிகள் அல்லாத போலியானவர்கள் இணைக்கப்பட்டு தெரியப்பட்டிருந்தது. அவர்கள் இணைக்கப்பட்டவர்களுடைய வங்கி கணக்குகள் முடக்கம் செய்யப்பட்டது. அவர் வங்கி கணக்கிலிருந்து பணத்தை திரும்ப நடவடிக்கையில் வேளாண் துறை அதிகாரிகள் செயல்பட்டு வருகிறாங்க. இதுவரைக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு 40,000 பேர் வங்கி கணக்கிலிருந்து 12.5 லட்சம் ரூபாய் பெறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று வரை மட்டும் 42,010 நபர்கள் வங்கி கணக்கிலிருந்து வங்கி கணக்குகள் முடக்கம் செய்யப்பட்டு 13.25 லட்சம் திரும்ப பெறப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, மீதம் இருக்கக்கூடிய 64,000 பேர் வங்கி கணக்கில் முடக்கம் செய்யப்பட்டு அவர்கள் வங்கி கணக்கிலிருந்து பணத்தை எடுக்கும் நடவடிக்கையும் வேளாண் ஈடுபட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து மட்டும் இல்லாம பிற மாவட்டங்கள் திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற பல்வேறு மாவட்டங்களுடைய வேளாண் அதிகாரிகளுடைய கடவுள் சுகத்தை திருடப்பட்டு அந்த கல்வியிலையும் வந்து பிற மாவட்டம் சார்ந்தவர்கள் இணைக்கப்பட்டிருக்காங்க. அவர்கள் வங்கி கணக்கில் முடக்கம் செய்யப்பட்டு பணத்தை மீட்கும் நடவடிக்கைகள் அதிகாரம் மேற்கொண்டு வராங்க. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இது வரைக்கும் வந்து 2 வேளாண் உதவி அலுவலர்கள் மற்றும் 7 ஒப்பந்த ஊழியர்கள் மற்றும் 1 கணினி ஆபரேட்டர் என 10 பேர் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. 8 பேர் வந்து இது வரைக்கும் பணியிட இணக்கம் செய்யப்பட்டு தொடர்ந்து வந்து இந்த பணத்தை திரும்ப வருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 13 வட்டாரங்களிலும் வந்து 165 அதிகாரிகள் வந்து 3 பேர் கொண்ட குழுக்களாக தொடர்ந்து வந்து பல்வேறு கிராமங்களில் வந்து சென்று இந்த பணத்தை திரும்ப பெறுவதற்கும் வங்கி கணக்கில் பணம் இல்லாதவர்கள் வந்து நேரடியாக வீட்டிற்கே சென்று அந்த பணத்தை திரும்ப பெறுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அப்படி பணம் செலுத்தாதவர்களுடைய பெயர் பற்றிய அறிஞர் வந்து கிராம நிர்வாக அலுவலகம் ஒட்டப்பட்டு அவர்கள் பணத்தை செலுத்துவதில் அறிவுறுத்தப்பட்டு வருகிறார்கள்.